நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் நீங்களும் வாங்கலாம் விஜய் ஸ்டார்ஸ், பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், கோ பிரசன்டட் பை கிராம்ப்டன். திறமையானவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுல விஜய் டிவி முன்னோடி. அந்த வகையில் நல்ல நடிப்பு திறமை இருக்கிறவங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான தேடல் தான் இந்த நிகழ்ச்சி. இந்த பிரம்மாண்டமான தேடல் வந்து எங்கே வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கோயம்புத்தூர். நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே 6 லிருந்து 60 வயசு வரைக்கும் 2000க்கு மேலான மக்கள் வந்து இங்கே வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, தன்னை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ சார், பார்க்க நல்லா அஜித் மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. எதுக்கேன் சிரிக்கிறீங்க? நம்ம போய் சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா? அப்படியே சிரிச்சிருச்சிங்க, சிரிக்கூடாதா இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு லவ் சீன், எங்கேயா ஒரு லவ் சீன் நடிச்சு காட்ட போகிறீங்க. ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுங்க அப்படியே கேமரா பார்த்து. எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள். கேமராவை பார்த்து, இப்போ வந்து கேமரா தான் வந்து உங்களோட லவ்வர், சரிங்களா? நீங்கள் வந்து அந்த லவ்வர் வந்து இன்னொரு லவ்வர் கூட இருக்குது, அதை உங்கள் பக்கத்தில் நீங்கள் கூப்பிடணும். ம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் உனக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் சார். நீ எப்படி இவன் கூட போகலாம்? அவனை பார்த்து உனக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்கு. எப்படி நீ என்ன விட்டுட்டு போகலாம் சொல்லு, சொல்லுமா சொல்லு, எப்படி போகலாம்? இவரை வச்சு நீங்கள் யாராவது சீரியல் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, பெரிய செட்டு ஒரு 4 ஏக்கராக்கு வாங்கி வச்சுருங்க, லவ் அப்படியே நடந்துகிட்டே சொல்லிடுவார். ஆடிஷன்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையில் வந்து கோயம்புத்தூரை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து நல்ல கிளைமேட்டு, இன்னொன்று வந்து அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஆடிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரணன் மீனாட்சி சீரியல் பிடிக்கும், அதில் வேற மைனா கேரக்டர் பிடிக்கும். எனக்கு விஜய் டிவியில் சரணன் மீனாட்சி அண்ட் ஆஃபீஸ் பிடிக்கும். சருண மீனாட்சியிலேருந்து மைனா கேரக்டர் பிடிக்கும். அண்ட் ஆஃபீஸில் வந்து ராஜி அண்ட் லக்ஷ்மி ரெண்டு கேரக்டருமே பிடிக்கும். கோவையில் நடிப்பிற்கான பிரம்மாண்ட தேடலை தொடங்கிய நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸுக்கு மக்கள் அளித்த ஆதரவும் வரவேற்பும் வார்த்தைகளால் அடங்கா. தாங்கள் பார்க்கும் தொலைக்காட்சியில் தங்களை பார்க்க மக்கள் பெரும் ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் உற்சாகமாக பங்கேற்றார். நான் யார் நடித்த மாதிரி நடிக்கல, நான் நடித்த மாதிரியே நடிக்கிறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஓய்ந்ததோளுக்கும் சாய்ந்த வேலுக்கும் காய்ந்த வேலு புண்ணுக்கும் வேலை வந்து விட்டது. நம்ம எழுப்புகின்ற ஒரு ஓலை வந்து விட்டது. கூட நாட்டையும் குட்டா நாட்டையும், வஞ்சி நாட்டையும் வங்காள நாட்டையும், அழபுல தகடூர் நாடுகளையும் போர் வில்லாக இணைத்து, போர் வில்லாக வளைத்து, அப்படை வருகிறதாம் இப்படை உடைப்பதற்கு. இன்று போகிறேன் வசைபாடும் புல்லர்களை சந்திக்க, நாளை வருகிறேன் இசைபாடும் புலவர்களை சந்திக்க. போர்க்களம் எனக்கு ஒரு பூக்காடு, நான் பொய்யால் பயவர்களுக்கு சாக்காடு. புறப்படட்டும் நாற்படைகள், ஒலிக்கட்டும் போர் முரசு, போர் போர் போர். பேதமை பேதமை தானை தலைவரே, தகுதி சிறிதுமில்லா தகுக்கர் கூட்டத்தை இடுப்படுத்தி ஓடும் எனதருமை தளபதியே. என் தோள்கள் தனவெடுக்கின்றன, எனது வாழும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கிறது. நான் வந்து சீரியலில் வந்து ஒரு பொண்ணை வந்து நான் திட்டுற மாதிரி, அவள் பேர் கண்ணம்மா, நான் வந்து திட்டுற மாதிரி. என்ன நீ ஓவராக படிச்சுட்டு இருக்க? என்னை விட நீ ஒன்றும் நல்லா படிக்கக்கூடாது. நான் மட்டும்தான் படிக்கணும், நான் மட்டும்தான் வின் பண்ணணும். என் லைஃப்பில் நான் தான் வின் பண்ணணும். நீ எப்பவுமே வின் பண்ணக்கூடாது. நான் விஜய்ஸ்டார் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர். இப்போ என்னன்னா, மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் ஆக்டிங்கான டிப்ஸ் சொல்ல போகிறேன் அவங்க எல்லாத்துக்கும். முதல் டிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் கண், அதாவது வந்து உங்கள் ஐஸ் வந்து நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கண் நடிக்கணும். இரண்டாவது டிப் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன், எந்த இடத்துல வந்து இறக்கமாக பேசணும், எந்த இடத்துல ஏத்தமாக பேசணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மூணாவது டிப் என்னென்னா, உங்களுடைய வந்து உடல் மொழி, பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் நடிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி இருந்தது. இந்த மூணு டிப்பையும் நீங்கள் வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹீரோவாவோ, ஒரு காமெடியனாவோ, ஒரு வில்லனாவோ, சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு நடிகர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட், எல்லாரும் போய் உள்ள கலக்குங்க. மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ், பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், கோ பிரசன்டட் பை கிராம்ப்டன்.
கோயம்புத்தூர்ல ஆடிஷன் அப்படின்னே டேலண்டடான நிறைய பேர், அதாவது 4000க்கு மேல நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க. இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு 300 பேரை அடுத்த லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த 300 பேர்ல இருந்தும் இன்னும் 50 பேரை செலக்ட் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு அனுப்ப முடியும். சோ அடுத்த லெவல் போக போற இந்த 50 பேரையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஜட்ஜ் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும். சோ ஓகே, ஜட்ஜ் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன்ல நம்ம இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க், விஜய் டிவியில நடக்கக்கூடிய நட்சத்திரங்களே வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் எங்கள் மைண்டுக்கு வந்தாங்க. யார் அப்படின்னா சிறந்த நடிகர்கள் இந்த 3 பேர். முதலாவதாக வரப்போகிறவர் பெண்கள் மனதை வந்து அவரோட புன்னகையாலேயே வந்து கவர்ந்த ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பா அப்படி. ஸோ லெட்ஸ் வெல்கம் விஷ்ணு அவர்கள். எங்களோட ஷோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இதில் வந்து சிறந்த நடிகர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பயணத்தில் நம்ம இருக்கோம். அதாவது வந்து நீங்கள் எப்படி நடிக்கிறார் நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நடிக்கிறது வந்து எப்படின்னா பாசிங்கில் ஆனது தான். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து கனாக்கலம் கலங்கள் கல்லூரியின் கதை, அதுக்கான ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டு நினைக்கல ஆக்டிங்கில், எப்பவுமே ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு பண்ணேன். ஓகே, இந்த வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது வந்து விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நீங்கள் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதுலேருந்து விஜய் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், அந்த டிப்ஸ் ஏதாவது கொடுங்க எங்களுக்கு. ஆக்சுவலி எப்படின்னா எனக்கு நான் நடிக்க வந்தபோது எனக்கு எதுவுமே தெரியல. பட் பிகாஸ் நான் ஆட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சாங்க. இது உங்களுக்கும் வைப்பாங்க, லைக் இங்கே செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீ மோல்டு பண்ணிடுவாங்க பெட்டராக. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், இங்கே இங்கே நிற்கும் போது கை நடுங்காமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எப்படியோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே யுல் பி இன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அடுத்த ஜட்ஜை வந்து நம்ம விஜய் ஸ்டார்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் விஜய் ஸ்டார் தான். பட் இப்போ அதையும் தாண்டி வெள்ளித்திரையிலையும் வர ஆரம்பிச்சிட்டாரு. யார் சொல்கிறேன்னு தெரியுதா? கண்டிப்பாக, இவர் வந்து தொடர்ந்து நிறைய நல்ல ரோல்களை ஏற்று நடிச்சிட்டு இருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் பாலசரவணன் அவர்கள். ஸோ பாலா சொல்லுங்க, நீங்கள் வந்து கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற விஜய் டிவியில் ஒரு தொடரில் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்து. உண்மையிலே கனா காணும் காலங்கள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, இதே மாதிரி ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி ஆடிஷன் வந்தால் தான். எனக்கு முன்னாடி பேட்ச் வந்து 10 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டாங்க கேட்டுக்குள்ளே. என்னால் ஒரு 2:30-3 மணி தான் உள்ளே போக முடிஞ்சு. என்னோடய டோக்கன் நம்பர் கூட 426 இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல், எப்படி சொல்கிறதுனே தெரியல. உண்மையில எந்த மேடையிலுமே வந்து நான் நர்வஸ் ஆனதில்லை. இப்போ பயங்கரமாக நர்வஸ் இருக்குது. பல மேடைகள்லாம் பார்த்ததில்லை. நம்ம ஆடிஷனு என்ன ஆடிஷன் அப்போல்லாம் பதட்டப்பட்டதே இல்லை. ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து இன்றைக்கி அதே ஒரு 4.5 வருஷம் கழித்து அதே ஒரு விஜய் ஸ்டார்ஸில் வந்து இதே மாதிரி ஆடிஷனுக்கு ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு கனா காணும் காலங்கள். அதனால் வந்து விஜய் டிவி எப்பயுமே வந்து வாய்ப்பை வந்து நம்மளை தேடி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு உதாரணம்னு எங்களை சொல்ல முடியாது. நாங்களும் வந்திருக்கோம் விஜய் டிவியோட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு. நான் விஷ்ணு, அப்புறம் ஆஃபீஸில் நடிகர் கார்த்தி, பிளாக் பாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த ஷோ சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகிய தமிழ் மகன் அதில் வந்து ஒரு வின்னர் ஆகி அதுக்கப்புறம் வந்து என் பேர் மீனாட்சி, சரவணன் மீனாட்சின்னு தொடர்ந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சித்தார்த் அவர்கள். நீங்களும் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் கண்டெஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க. ஸோ ஆடிஷன்ஸ், ரியாலிட்டி ஷோ எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஜட்ஜாக வந்திருக்கீங்க ஒரு ஆடிஷனுக்கு, ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா அங்கே இருக்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், இப்போ அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம 4 பேரை பார்க்க போகிறோம், 4 பேரை செலக்ட் பண்ண போகிறோம்னா, ஏன்னா அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அழகிய தமிழ்ன்றது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இதுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் பண்ணிட்டு இருந்தது வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ வருதுன்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஆட் பண்ணும்போது சரி நம்மளும் டேக் பார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் அது ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்து அவ்வளோ தூரம் வருவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உள்ளே இருந்தவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் அது பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு என் பேர் மீனாட்சி அந்த சீரியலோட வாய்ப்பு வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் டிவி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை கிராப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் யார் வந்திருக்காங்களோ கண்டஸ்டிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன் நடக்க போகுது, ஜட்ஜஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது மணிகா? ஒவ்வொரு கண்டெஸ்டண்ட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஜட்ஜஸ் கிட்ட. 3 ஜட்ஜஸும் சேர்ந்து ஒரு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. இதில் அவுட் ஆஃப் 10, 1 to 10 வரைக்கும் அவங்கக்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 6 பாயிண்ட்ஸ் அண்ட் அபவ் 6 எடுத்தவங்க எல்லாம் செலக்டட். 5 அண்ட் பிலோ 5 கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும். ஸோ வந்து 6 மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க. ஸோ மார்க்லாம் எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெரி குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணுறீங்க? நான் ஃபைனல் இயர் சைக்காலஜி ஜேர்னலிசம் பெங்களூர் காலேஜில் படித்து அங்கே எம்சி பண்ணுறேன், ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுவேன், ப்ளஸ் நேஷனல் ஹேண்ட்பால் பிளேயர், ஒரு சில பல டேலண்டோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண வந்திருக்கேன். இது இமிடேஷன் ஆஃப் த ட்ரம்ஸ், வாயிலே ட்ரம் சவுண்டெல்லாம் பண்ணலாம். அந்த பேஸ் ஸ்ப்ளிட்ஸ் இதெல்லாம் ஒன்றா போட்டாக்கா உங்களை பார்த்த உடனே அதில் பெட்ரோல் பார்த்தோம். சார், இந்த சீன் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்னோடய 18 இயர்ஸ் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 2 இயர்ஸ். அவன் என் மேலே பிட்ரே பண்ணியிருக்கான், நான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவளுக்கு மெசேஜ் பண்ணியா? மெசேஜ் பண்ணியான்னு கேட்டேன். ஃபார்வர்டா? என்ன ஃபார்வர்டு? என்ன ஃபார்வர்டா? சொல்லவே அசிங்கமாக இருக்குல்ல. அவளை நான் லவ் பண்ணுறேன்னு தெரியல. நீ என் 18 வருஷம் ஃப்ரெண்ட்ரா? நீ அவளுக்கு அனுப்பிச்ச அதே மெசேஜ் நான் உங்கள் அக்கா கமிச்சிருந்தேன், என்னடா பண்ணியிருப்பேன்? சும்மா இருந்திருப்பியா? பேசுறா பேசுறா போடா. உன்னைய நம்பி அவட்ட நம்பர் கொடுக்க வச்சேன் பார். அவள் ஏன் நம்பர் கொடுத்தவனுக்கு? ஒருவேளை என் பேட்டரி லோவாக இருக்கும், நான் வேலையில் இருப்பேன், என் ஃபோன் ரிப்பேர்னு அவளுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குவான் அவன் நம்பர் கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு போய் எப்படி பண்ணுறியாடா? நட்புக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கடா. உலகத்தில் இருக்கிற எந்த நண்பர்களும் உன்னை கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்கடா. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து நார்மலாக ஒரு பையன் வந்து கடையில் எந்திரிக்கிறான், லேட்டாக எந்திரிச்சிட்டான், எந்திரிச்சு ஒரு விஷயத்துக்காக இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி போகிறான், இன்னொருத்தன் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். ஸோ எங்கே போகிறான், என்ன நடக்குது அப்படிங்கிறத கான்செப்ட், இட்ஸ் எ ஃபன்னி கான்செப்ட். சொல்கிறான் மச்சான். டே ஆமாம் மச்சான், டைம் பார்க்கலடா. டேய் சேர்றா, 9:30 தான்டா ஆச்சு, 15 நிமிஷம் இருக்கடா, வந்துடும்டா. நீ இப்போ அட்டனன்ஸ் போடுறா, நான் வந்துடுவேன்டா. சரி, நீ இப்போ அட்டனன்ஸ் போடு, நான் மேக்ஸிமம் வந்துடுறேன். சரியா? நான் எனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குது, நான் வந்துடுறேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாது. ஓகேடா. சென்டர் ஒருத்தன். டேய் நான் வந்துடுறேன்டா, இன்னும் 5 நிமிஷம் இருக்கல்டா. என்னண்ணா? ஓ, உங்கள் வண்டியா? சார் நான் ஒரு அவசரத்தில் சீல பரவாயில்ல. டே வச்சியா? சரி வா. ஐயோ டேய், வழக்கம் போல் கூட்டமாக இருக்கு மச்சான். சரி, என்னன்ஸ் போட்டியில் நான் வந்துடுறேன். வீடா பஸ் பஸ் ஒரு நிமிஷம் பஸ், அர்ஜென்ட் பஸ், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, போகணும். அண்ணா நான் ஒரு நிமிஷம் கோட்ரு 2 2 பஸ், நான் சொல்லிட்டேன் பஸ் முன்னாடி 2 அந்த 2 எனக்கு தானே. தேங்க்ஸ் அண்ணா. அரே செலக்டர், அதாவது இவ்வளோ நேரம் பண்ணவங்களே வந்து யாருமே பண்ணாத நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ரஜினிமணிங்க, பொள்ளாச்சி ரஜினிமணிங்க. என்ற சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தாடி இருக்கிற அழகான கிராமம் ஜமீனூத்துக்குழி கிராமத்தில் இருக்கிறேன். நான் சினிமா துறையில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி போராடி இன்னும் போராடிட்டே இருக்கிறேன். இவன் எங்கே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முன்னுக்குட்டு பின்னாடியெல்லாம் பேசுவாங்க, குடிப்பாங்க. வாழ்க்கையில் விடு, இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாம் கலந்து தானே வாழ்க்கை. எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிப்புன்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்குங்க சார். முன்னுக்கு வந்துடும் சொல்லி நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக. செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸில் நம்மளுடைய ஜட்ஜஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையாரம் பத்மினியும் படத்தில் வர பாலசரவணன், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆஃபீஸ் சீரியல் விஷ்ணு, அதுக்கப்புறமா சரவணன் மீனாட்சியில் வர மீனாட்சியோட அண்ணன் சித்தார்த், இவங்கெல்லாம் தாங்க ஜட்ஜஸ். இவங்க எல்லாருமே பரபரப்பாக நல்ல நடிகர்களை அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இந்த டைமில் நம்மளுடைய ராஜு இவ்வளோ நேரமாக இல்லாமல் இருந்தார். ஹாய். உள்ளே வந்து பரபரப்பாக அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் போயிட்டுருக்குது, அது போயிட்டுருக்கட்டும். நம்ம ரெண்டு பேரும் டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக இதில் ஒரு 4 ரவுண்ட் போகலாம். ப்ளீஸ் கம். ஹாய் ஜா.
டு மஹேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார் பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் கோ பிரசன்ட் பை கிராம்ப்டன். செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ் இப்போ கோயம்புத்தூரில் நடந்துட்டுருக்குல்ல. மூணு ஜட்ஜஸ் வந்து எல்லாரையும் வந்து செலக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற மூணு பெஸ்ட் டேலண்டட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு கிராம்ப்டன் வந்து மூணு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. என்னோடய பேர் பூர்ணிஷா, கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். லவ் சப்ஜெக்ட், நான் வந்து ஒரு பையன் என்னை ஏகப்பட்ட டைம் ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கான், நான் வந்து அப்போல்லாமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே போகிறேன், மறுபடியும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். அப்போ நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு ஆனால் வீட்டுக்கு போயிட்டு அவன் கொடுத்த கிஃப்ட்லாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். என்ன என்ன வேணும் உனக்கு? சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா என்ன? ஆளும் மூஞ்சியும் பாரு சிப்பா. எவ்வளோ டைம் சொல்கிறது என் பின்னாடி ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணாதேன்னு? ஒரு டைம் சொன்னால் அவனால் கேட்க முடியாதா என்ன? என்ன டென்ஷன் படுத்துற நீ, ஏகப்பட்ட டைம்ஸ் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. வேற ஒரு கான்செப்ட் பண்றீங்களா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க சார். நீ வந்து இப்போ ஒரு ஸ்லம்முக்குள்ள கருவாடு விற்கிறீங்க, கருவாடு விற்கணும். நீ கருவாடு கருவாடு மீன் கருவாடு காய்கறி வேணும் சார். என்ன கருவாடுமா இருக்கு சார்? எல்லா விதமான கருவாடும் இருக்கு சார். எல்லா விதமான கருவாடு இருக்கா? ஆ நெத்திலி கருவாடு எவ்வளவுமா? அஞ்சு ரூபா சார். நெத்திலி கருவாடு அஞ்சு ரூபாயா? ஒரு கிலோவா அரை கிலோவா? ஒரு பீஸ் அஞ்சு ரூபா. ஒரு பீஸ் அஞ்சு ரூபாயா? ஆ ஐயோ வேணாமா, உங்ககிட்ட கருவாடு நீ போய் விற்றுக்குமா. நீங்கள் செலக்ட் எடுங்க. தேங்க்யூ. உங்களோட மார்க் இது. ஆனால் வந்து உங்களை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கதே வந்து உங்களோட அப்பியரன்ஸ்க்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கருவாடு விற்றுட்டே வாங்க அங்கேருந்து. சும்மா வாயில் விற்றுட்டே வாங்க. கருவாடு 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 நெய் கருவாடு வாழை மீன் கருவாடு எல்லாம் வாங்குறதுக்கு வாங்க. அடிவாரம் நானூறு கல் தூரம் நீயும் கதவோரம் நீலமலை அடிவாரம் நாலு வந்து பேசலையே நம் மனசு ஆறலையே அடியாய் அடிக்குதடி அடி மனசு கொதிக்குதடி மலையாய் கிளம்புதடி மனசோ குழம்புதடி உன் கதையும் என் கதையும் ஒரு கதையாய் போச்சுதடி உள்ள கதைகளெல்லாம் உதவா கரையடியோ ஊரெங்கும் தூங்கையிலும் உன் நினைவு தூங்கலையே நெஞ்சில் நெருப்பு வைத்து நினைவென்னும் காட்டடிக்க அப்படி எழுதியிருக்காண்டி. ஒரு ஒரு யதார்த்தமான கான்செப்ட் ஒன்று பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க, பஸ்ஸு வரல, ஒரு ஆட்டோ வருது. இந்த ஆட்டோக்காரை நீங்கள் கேட்குற இடத்துக்கு பணம் அதிகமாக கேட்குறாங்க. கேட்குறேன். அவன் அவன்கிட்ட நீங்கள் வந்து பணம் கம்மி பண்ணி பேசுறீங்க. பேரம் பேசணும். இதுதான் பேரம் பேசுறீங்க. சரி. ஏ தம்பி இங்க வா. சரி நானே உக்கடம் போகிறேன். என்ன சார் போட்டு கொடுங்க சார். பாருப்பா நீ விலை கேளு, நீ போட்டு கொடுக்கிட்டு கூட ஏதாவது மாட்டி விட்றாத. என்ன வேணும் சொல்லு. நூறுரூவா கொடுங்க. யோ நானும் ஒரு காலத்தில் ஆட்டோ வச்சுருந்துருந்தேன், சும்மா நூறு நூறுன்னு கேட்காத. இங்கேருந்து உட்காந்து போகிறதுக்கு ஐம்பது ரூபா ஆகு, அதுக்கு மேலே நூறு எதுக்கே கேட்குறேன். இவ்வாறு இந்த வேலையில் வச்சுருந்தாக்கா போலீஸ் எல்லாம் இங்கே சொந்தக்காரர் பிடிச்சி கொடுத்துரு. ஜாக்கிர நல்ல நியாயமாக புழையா. சூப்பங்க. உங்களோட மார்க் வந்து நீங்கள் தான் இது இந்த ஆடிஷனில் ஹையஸ்ட் மார்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியாரை வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தானே. ஆ பஸ் இப்போ வரும் இப்போ வரும்னு வருன்னு தள்ள மாட்டியா? ஹாய் அக்கா ஒரு நிமிஷம் நான் அவங்கட்டு அவங்கட்டு போயிருக்கேன். சரி சரி ஐ பொண்ணு தாண்டா உண்டு விடுவாமா?
அழுறானா? ஆ ஏ வண்டியை பார்த்து ஓட்டினா, வண்டியை பார்த்து ஓட்டினா, ஓட்டுனா எங்கள் அம்மா அம்மாடு தோடி தந்துடும். சிறப்புங்க உங்களோட மார்க் செலக்டட். பெரியவர்களுக்கு இணையாக குழந்தைகளும் தங்கள் மழலை பேச்சோடும் கொஞ்சம் நடிப்போடும் போட்டியில் பங்கேற்று நடுவர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தனர். அம்மி சொல்லியிருக்காங்களே, அம்மா எனக்கு புக் வேணுமா, அதுக்காக எனக்கு 100 ரூபீஸ் வேணுமா? அதெல்லாம் முடியாது, நான் 100 ரூபீஸ் தரமாட்டேன். அம்மா அம்மா எங்கிருக்கிறீங்கம்மா? இந்த ஆடிஷன்ஸ் வந்து செலக்ட் ஆன எல்லாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசி பார்த்தோங்க, சூப்பராக எல்லோரும் பர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக நேட்டிவிட்டியோட வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டோம். எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் போட்டு ஞாபகமே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா. எவ்வளோ நம்ம ராஜு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் வேஷ்டி சட்டைலாம் போட்டுக்கிட்டு. இதே மாதிரி நம்ம கண்டஸ்டன்ஸும் ஆசைப்பட்டதுனால எல்லாருமே நம்ம ராம்ராஜ் வழங்கும் இந்த மாதிரி சூப்பரான ஷர்ட் அண்ட் வேஷ்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் போட்டு வந்து ஒரு ரேம்ப் வாக் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் கட்டி விட்டு அழகு பார்க்குறாங்க. இது நானாவது பரவாயில்ல, என்னையே பார்க்கலாம். சி நோ பொறாமல் பொறாமல் இந்த மாதிரி புடவை கட்ட முடியலன்னு பொறாமல். ஆமாம், புடவை கட்ட முடியலன்னு பொறாமையா? ஓகே, ரேம்ப் வாக்கை வந்து நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். ரெடி மியூசிக். நட்சத்திர தேடல் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குதுன்னா அது காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். மகேந்திரா கல்வி அறக்கட்டளை 36 வருட அனுபவம் மிக்க கல்வி நிறுவனம். 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு கல்வி சாம்ராஜ்யம். 18 புகழ்மிக்க கல்வி நிறுவனங்கள். 20,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள். 5 மிகப்பெரிய கல்வி வளாகங்கள். ஆற்றலும் அனுபவமும் மிக்க ஆசிரியர்கள். பாதுகாப்பான போக்குவரத்து வசதி. நவீனமான கல்விச்சூழல். உலகத்தரமான ஆய்வகங்கள். உற்சாகமூட்டும் விளையாட்டு வளாகம். பரந்து விரிந்த நூலகம். படித்து முடித்தவுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. அள்ள அள்ள குறையாத கல்வி சுரங்கம். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒழுக்கத்தையும் பண்பையும் மேம்படுத்தும் சூழல். தமிழகத்தின் மிகப்பெரிய கல்வி நிறுவனம். ஒரே பெயர் மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சேலம், அண்ணாமக்கல். மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ், பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், கோ பிரசன்டட் பை கிராம்டன். சேலம்ல நடந்த ஆடிஷன்ஸ்ல 1000-க்கணக்கானோர் வந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஜட்ஜஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி இப்போ செகண்ட் லெவலுக்கு குவாலிஃபை ஆகி வந்துட்டாங்க. ஸோ செகண்ட் லெவலில் இவங்க ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகி வந்தவங்க. ஸோ இவங்கள அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம விஜய் ஸ்டார்ஸ் 3 பேர் ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. ஓகே, அந்த 3 பேரில் ஃபர்ஸ்ட் ஜட்ஜை வந்து உங்களுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யார் வரப்போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் மீனாட்சியில் வைதி புகழ் சித்தார்த் அவர்கள்.
ஹலோ மிஸ்டர் சித்தார்த். ஹலோ. ஓகே, நீங்கள் சேலம் இருக்கனால வந்திருக்கீங்களா? இப்போ சேலமுக்கு ஜட்ஜ் பண்ண வந்திருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சேலம் இதான் ஃபஸ்ட் டைம். நான் சொந்த ஊர்லாம் சென்னை தான். இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லாவும் இருக்குது. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் பிடிச்ச, நீங்கள் வேறு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, கண்டிப்பாக நான் அவரை கூப்பிட்டு தான் ஆகணும். லெட்ஸ் வெல்கம் விஷ்ணு. வெல்கம் டு த ஷோ விஷ்ணு. எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நிறையா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ இன்றைக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த லைக் யாரெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்கீங்களோ அவங்களாம் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூல் பி இன் த ஃபைனல் ரவுண்டு. தேங்க்ஸ் அலோ. அடுத்ததாக வரப்போகிற ஜட்ஜ் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது வந்து பார்க்கறதுக்கு மட்டும் அழகான ஒரு ஜட்ஜ் கிடையாது, நடிப்புலையும் ரொம்ப அழகாக நடிக்கிறவங்க, டான்ஸ்லையும் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறவங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மைனா புகழ் நந்தினி. Welcome to the show. Hello. Welcome. Hello. Okay. அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் பார்க்கவும் அழகாக இருக்கீங்க, உங்கள் நடிப்பையும் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும், விஜய் ஸ்டார் அப்படிங்கிற இந்த அந்தஸ்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு மூவி தான் இன்ட்ரோ ஆனேன். பட் மூவியில் கிடைக்காத ஒரு ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக விஜய் டிவிக்கு வந்து அது 100% கிடைக்கும். அது ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலே போதும். விஜய் டிவி வந்து எப்போவுமே ஏன் இப்படி ஆள்லாம் தேடி கண்டுபிடிச்சி போடுறாங்கன்னா, நிறைய டேலண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள நாங்கள் செலிப்ரிட்டியாக ஆக்குறோம் அப்படின்றது தான் விஜய் டிவி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் அ சீட். தேங்க்யூ. ஹலோ பரந்தாமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, பர்ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே பண்ணுங்க. ஹலோ, நான் பரந்தாமன் பேசுகிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ற? ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுவேன். தனியாவா? ஓ, பேசலாமே. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன். யோசிக்கிறத பார்த்தா நான் இது மாதிரி இருக்கேன், அதனால தான் கேட்பாங்களே. உங்ககிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கா? பதவி இருக்கா? பலம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். பணம் இருக்கா? பதவி இருக்கா? பலம் இருக்கான்னு கேட்டியே. மனசு இருக்கான்னு கேட்டியா? ஆ, ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஓகேவா? எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஓவராக நடக்க வேண்டாம். நம்ம கேஷுவலாக நடப்போம், நம்ம போயிட்டு அந்த கார்னரில் போய் நின்றுப்போம், கொஞ்சம் மேலே பார்ப்போம். வர்ற எல்லாருமே வந்து கீழேயே பார்த்து பேசுகிறீங்க, அது பேசாதீங்க. ஏன்னா ஐ காண்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செலக்ட். எங்கள் பேத்திக்காக தான் நான் வந்தேன். ஓகே, அவளுடைய வற்புறுத்தலில் தான் நான் பேர் கொடுத்தேன். ஸோ ஸ்வீட். ஓகே ஓகே, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். இது என்னது? இது ஸ்வாதி ப்ரெக்னெண்டா? அதுவும் ஏன் பொண்ணா? உனக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி ஒருத்தனோட ஓடி போயிட்டு வந்து நிக்கிறேம்மா, நாங்க மானம் இழந்து சாகிறோம். என்னமா பண்ற நீ தாயே? சரி, ஏன் இங்க வந்த? இதுக்கு இங்க எதுக்கு வந்த? நைட்டுங்கிறதுனால யாருக்கும் தெரியாது, நாளைக்கு விடிஞ்சு போச்சுன்னு நாங்கள் செத்து போயிடுவோம். மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். யாருக்கு வர சொன்னா? அப்பா, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்கப்பா. சார் செலக்டர், யூ ஆர் செலக்டர். ஏத்துக்கப்பா, இதான் உங்கள் மார்க், நீங்கள் செலக்டர். தெரியுமா?
நீ தலைட்டமாப்பாங்கம்மா. ஐயோ என்ன வந்து ஒரு பையன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னோட ரியாக்ஷன் உங்களோட ரியாக்ஷன் ஹேட் பண்ணுற மாதிரி. சரி ஓகே. அடச்சி உனக்குலாம் அறிவு இல்லை. ஐயோ என் ரேஞ்சனா ஊ ரேஞ்ச் என்ன, தூரத்துலேருந்தே பார்த்தானா ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா, உனக்குலாம் இப்படி சொல்ல வெக்கமா இல்லை. ஐயோ ஏமா லவ் பண்ணால் கல்யாணம் தான் பண்ணணும், வேறு என்ன பண்ணணும், லவ் பண்ணி கல்யாணம் வேறு பண்ணுமா அப்படின்றீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா? ஹாய், என் பேர் நிவேதா ரங்கநாயக்கி, நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். நான் பிகாம் ஐபி பண்ணிகிட்ருக்கேன் செகண்ட் இயர். அண்ட் எனக்கு வந்து ஆக்டிங்கில் எனக்கு ஒரு பெரிய பேஷன், அது எதனாலன்னு தெரில பட் எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே ஆடிஷன் நடந்தாலும் ஃபஸ்ட்டாலாக போயிடுவேன், கிடைக்குதோ இல்லையோ நம்ம எதுவுமே ட்ரை பண்ணணுங்கிறக்காக நான் கண்டிப்பாக போவேன். என்னோடய பெஸ்ட் டேலண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மிமிக்ரி கொஞ்சம் வரும், நல்லா பாடுவேன், கொஞ்சம் அடுத்தவங்கள மாதிரி கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி கமெண்ட்டும் அடிப்பேன். அதை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இப்போ தான் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கே இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எப்படியாவது ஏதாவது லக் மூலமாக கூட விஜய் டிவியில் எனக்கு ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட்டு ஜூனியர் டிடி ஆகணும்னு தான் என்னோடய ரொம்ப ரொம்ப நாள் ஆசை, இப்போ நிறைவேறும்னு நினைக்கிறேன். சேலமில் ஆடிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பரபரப்பான தேடலில் யார் யார் செலக்ட் ஆகிறாங்க, யார் யார் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன இடைவெளி போயிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மகேந்திரா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வழங்கும் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ், பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன், கோ ப்ரெசன்ட் பை கிராம்டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஓகே, நான் வந்து இப்ப ட்ரங்க்ஸ் அடிச்சிருக்கேன். ஆமா ஓகேவா. சோ இப்ப நீங்க திட்டணும் ஒரு பார்த்துருப்பீங்க இல்லை, லேடிஸ் போலீஸ் நிறைய ரொம்ப போல்டாக பேசுவோம். ஸோ அவங்களுக்கு மேலே பேசுவோம். ஓகே ஸ்டார்ட். நடுவர்களை திருப்திப்படுத்தாத திறமைசாலிகள் மேடையை விட்டு பிரியா விடை பெற்று சென்றது வருத்தத்திற்குரியது என்றாலும், அவர்கள் இன்று தேர்வு செய்யப்படவில்லையே தவிர நிச்சயம் நாளை தேர்வு செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு சென்றது பாராட்டிற்குரியது. ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னன்ன பக்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே டருங்குது, டர் டர் டர்.
ஏதாச்சும் கேஸ் ட்ரபிளாக இருக்கும்பா, போய் பார்ப்பா. என்ன என் கிட்டேயே வா, எங்கள் ஏரியாவுக்கு வந்து பாரு, நான் யாருன்னு ஒன்று தெரியும். சபர்ணிகா ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு ஹீரோயினாக வருவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா? டே பாலா, நீ ஊருக்கெல்லாம் டாக்டராக மட்டும்தான் தெரியும், ஆனால் எனக்கு ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்லை, என்னுடைய பால்ய சிநேகிதன் கூட. உனக்கு தெரியாத விஷயம் இல்லைடா, பாரு மேலே நான் எவ்வளோ உயிரையே வச்சுருந்தேன் உனக்கு தெரியும். ஓகே ஹரிஷ் பாபுஜி, நல்லா பண்ணீங்க. எனக்கு ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த பண்ணையாரெலாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஊர் சைடில் பண்ணையார் பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது பண்ணையார் மாதிரியே இருக்கீங்களா, அதனால் நீங்கள் வந்து இந்த ராமராஜ் வேஷ்டி கட்டிட்டு எங்களுக்காக ஒரு பண்ணையார் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காமிங்க. தென்னந்தோப்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி சொல்றேன், பண்ணியா இல்லையா? தென்னையெல்லாம் வாடி கிடக்கலே வாலே, புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நாட்டாம கொஞ்சம் நேரா பார்த்து பேசுறது. ஏத்தா உன சொல்ல பாத்துட்டியா, என்னடி எனக்கே வேலை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இந்த பாரு, காலையில இருந்து என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க அதெல்லாம் தீர்ப்பு சொல்வீங்க. இப்ப நாங்க சொல்றப்ப உங்களுக்கு தீர்ப்பு, நீங்க பார்த்தோம் எல்லாமே ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல வந்து பண்ணாங்க. ஆனா எனக்கு பர்சனலா வந்து ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம கூடவே ஒரு பேர் இருந்தாலும் ஒரிஜினலாக ஒரு பேயே இங்கே வந்துருச்சு தெரியுமா, அந்த பேய்க்கு வந்து கிராம்டவுன் உலகம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம். இந்த மாதிரி மாபெரும் நட்சத்திர தேடல் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதுன்னா அது காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக. டைட்டில் ஸ்பான்சர்ட் பை மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பவர்ட் பை ராமராஜ் காட்டன், கோ பிரசன்டட் பை கிராம்டன். Co-sponsors Lance and Toyota, associate sponsors Dindigal Thalappakatti, Hero Pleasure and Maestro.